வணக்கம். தமிழ் இளைஞர் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து மோகன். இன்னைக்கு வந்து வழக்கம் போல் காஞ்சி இளைஞர் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னோட முதல் நியூஸ் வந்து லினக்ஸ் கர்னலில் பற்றினது. ஸோ லினக்ஸ் கர்னலில் வந்து லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா 6.6.6 சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் வந்து வந்தது. அது வந்து ஒரு எமர்ஜென்சி ரிலீஸு. ஸோ அதோட கமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கமிட் தான் இருக்கும். அதாவது ஒரு வைஃபை டிரைவரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிக்ஸ் ஒன்று வந்து போயிருக்கு. ஸோ அது வந்து ஸோ விஷயம் என்னென்னா அந்த ஃபிக்ஸு வந்து அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே ஒரு ஃபிக்ஸு தான், அந்த ஒரே ஒரு கமிட்டுக்கோசரம் ஒரு ரிலீஸ் போயிருக்குன்றதே வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்கா அந்த 6.6.6 ஒரு அந்த வருஷன் நம்பரில் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மீன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஏதோ ஒரு கேமில் வந்து அதை வந்து ஒரு பீஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை அதை வச்சுக்கிட்டு அந்த ரிலீஸை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூஸு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6.6.7 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது நிறைய வந்து சேஞ்சஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, அடுத்த நியூஸ் நான் வந்து ஒரு ஆர்ச் ரிலேட்டடான ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஸோ மேஞ்சாரோ 23.1 கோட் நேம் வந்து வல்கன். ஸோ இது வந்து ரிலீஸ் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓப்பன் டு டவுன்லோட் லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆனது. ஸோ இதில் வந்து என்ன அப்படி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கம் போல் தான் நம்ம ஆர்ச்சினாலே நல்ல லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வரும். ஸோ அது மாதிரி மேஞ்சாரோ அதோட ஒரு ஒன் ஆஃப் த சைல்டு இதுன்றதுனால ஸோ மேஞ்சாரோவில் வந்து 6.6 லினக்ஸ் கர்னல் எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணி ஷிப் பண்ணுறாங்க. அதே மாதிரி குனோம் 45 வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் கேடி பிளாஸ்மா எக்ஸ்எஃப்சி இது எல்லாத்தோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அண்ட் லாங் டேர்ம் சப்போர்ட் எல்லாமே வந்து இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து மேஞ்சாரோவை பற்றின ஒரு நல்ல நியூஸ் அதே நேரத்தில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நிறைய பேர் இப்போல்லாம் வந்து மேஞ்சாரோ காட்டியும் வந்து எண்டேவர் ஓஎஸும் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் எண்டேவர் ஓஎஸ் அப்படி ட்ரை பண்ணேன். ஸோ மேஞ்சாரோவோட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய கஸ்டம் விஷுவலாகவும் ரொம்ப அப்பீலிங்காக வந்து எண்டேவர் ஓஎஸில் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேஞ்சாரோ யூஸராக இருந்தால் ஒரு நாள் விஎம்லையோ இல்லை ஒன்றுலேயோ வந்து எண்டேவர் ஓஎஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என் சைட்லேருந்து ஃபஸ்ட் நியூஸ். ஓகே, நான் வந்து அடுத்த நியூஸ் போகிறேன். டிபியன் வந்து டிபியன் 12.3 அந்த பாயிண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட் ரிலீஸ் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ரீசெண்டாக வந்து கர்னலில் வந்து EXT4 டேட்டா கரப்ஷன் பக் வந்து நடந்தது. இந்த 6.6 ரிலீஸ் ஆகிக்கல வந்த பாயிண்ட் ரிலீஸஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரீவியஸ் பாயிண்ட் ரிலீஸில் வந்து இந்த EXT4 டேட்டா கரப்ஷன் பக் வந்து இருந்திருந்தது. ஸோ அது அது வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அது வந்து சானிடைஸ் பண்ணாமல் வந்து டெபியன் 12.3 வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெபியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இப்போது கர்னல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த EXT4 பக் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து ரீசண்ட் 6.6 கர்னலில் தான் வந்து அது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஆனால் அது உடனே வந்து கண்டுபிடிச்சி பக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் 6.6 கர்னல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற எந்த அளவுக்கு வந்து லேட்டஸ்ட் கர்னல் போக முடியுமோ அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் கர்னலுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ மேபி உங்கள் EXT4 வந்து கரெக்டாகணும் சான்சஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட கடைசி நியூஸ். அடுத்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உபுண்டு கையிலிருந்து. ஸோ இது நியூஸுன்னு சொல்கிறது முன்னாடி இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி. ஸோ உபுண்டு 23.04 லூனார் லாப்ஸ்டர் இந்த வருஷன் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம வரப்போகிற ஜான்வரி 25th 2024 அன்னைக்கு வருது. ஸோ அதனால்
நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுறீங்க, லாங் டேர்ம் இல்லாமல் பாயிண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் நீங்கள் 23.04 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் நான் அந்த 23.10 அதானே, எஸ் அதுதான் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வருஷன் வந்து 23.10 மேன்டிக் மினோடவர் அப்படின்ற அந்த வருஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் வந்து எல்லாரோட ஒரு ரிமைண்டராக வந்து ஞாபகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் 23.10 பார்த்தோன்னா அதுலேயும் வந்து குனோம் 45 டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி லினக்ஸ் கர்னலோட 6.5 சீரீஸ் வந்து பவர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எந்த பாயிண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட எண்ட் ஆஃப் லைஃப்பையும் வந்து கீனாக நோட் பண்ணிகிட்டே வாங்க, அதே மாதிரி வந்து இதுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் லைஃப்னா வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பேச்சஸோ இல்லை இதோ வந்து வர அதுக்கு மேலே வராது, கடைசியாக வந்ததோடு நிறுத்திக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் குட், நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த பாயிண்ட் ரிலீஸ்க்கு மூவ் ஆகணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் கர்னல் ரிலேட்டட் செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 23.04 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அடுத்த பாயிண்ட் ரிலீஸான 23.10 மூவ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஒரு ஜஸ்ட் ஜென்டல் ரிமைண்டர் அண்ட் நியூஸ். அதுதான் எங்கள் இருந்த கடைசி நியூஸ். தேங்க்யூ. ஓகே, நான் ஒரு நியூஸ் வச்சுருக்கேன். ஜிமெயில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிசம்பரில் இறுதி மாதத்தில் 2023 ரெண்டு வருஷமாக யாருமே யூஸ் பண்ணாத அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து டீஆக்டிவேட் செய்யப்படும்னு. ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அது உள்ளுக்குள்ளே போய் ஆப்ஸோ ஜிமெயிலில் ஏதாவது ஒன்று நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். பண்ணலைன்னா ரெண்டு வருஷமாக அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தால் ஜிமெயில் செயல் இழக்கப்படும் அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நன்றி. வேறு யாராவது நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள், இப்படி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வார செய்திகள் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி வழக்கமாக வந்து நம்ம அந்த நெக்ஸ்ட் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் மீட் பண்ணி செய்திகளை வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.